ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குட்டீஸ் எல்லாம் பட்டாசு ரொம்ப சேஃபாக விடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் ரொம்ப 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 சாரி, நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், பட் இந்த அளவுக்கு டிலே ஆகும்னு நினச்சே பார்க்கல. கிவ்அவே கிஃப்ட் பற்றி கொஞ்சம் நான் டிலே பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் வீடியோக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் தீபாவளி கிஃப்டாவது உங்ககிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் இந்த வாட்டின்ட்டு ஒரு வீலாக் எடுத்துகிட்டு அப்படியே அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே குட்டீஸோட ஃபன் என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க, அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸ் வரதுக்கு முன்னாடி தீபாவளி க்ளீனிங் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன தான் நம்ம வீக்லி வீக்லி க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி டஸ்ட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக டீப் க்ளீன் ஆயுத பூஜைக்கு பண்ணேன். இருந்தாலும் பாருங்களேன், இந்த மாதிரி பீரோவுக்கு பின்னாடி கட்டிலுக்கு பின்னாடின்ட்டு டஸ்ட்டு நிறைய சேர்ந்துருக்கும். முக்கியமாக இந்த குட்டீஸ் டாய்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான், பட் அது பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சைட் பை சைடில் கொஞ்சம் ஒட்டுற இதாக இருந்தால் கூட அடிச்சிடலான்ட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பெட் கவர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாற்றியாச்சு. லஞ்சு முடிச்சுட்டு குட்டீஸ்க்கு இந்த வாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த அகர் அகர் புட்டிங்லேயே வந்து கொஞ்சம் பீட்ரூட் ஃப்ளேவர் வச்சு பண்ணலான்ட்டு பண்ணியிருந்தேன். ஸோ ஜெல்லி டைப்பில் சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 10 grams ஆஃப் சைனா கிராஸ், இதை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா அதை கரைச்சி விட்டுடலாம். வீட்லேயும் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு 200 gram சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே நல்லாவே குக் ஆகிடணும். நார்மலாக நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணலாம், பட் எனக்கு அதில் பெரிய இஷ்டம் கிடையாது. கொஞ்சமாக வந்து இந்த பீட்ரூட்டோட சாறு எடுத்து நம்ம பண்ணலான்ட்டு இந்த மாதிரி பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கிட்டு இதிலிருந்தே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அந்த நேச்சுரல் அந்த ரெட் கலர் கிடச்சிருது. இப்போ இது நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு குக் ஆகணும், ஸோ இந்த ராஸ் மில்க் போயிடும். உங்களுக்கு இந்த பீட்ரூட் வந்தோட ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் இந்த பீட்ரூட் துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் கலருக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இதில் எப்படின்னா பீட்ரூட் துருவினது நட்ஸ் அதெல்லாம் போட்டு செய்வேன். இப்போ நான் பாதாம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, நல்லா ஆற விடணும். அதே போல் இந்த பப்புள்ஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை அந்த ஜெல்லியில் அதே மாதிரி பப்புள்ஸ் வந்துடும். ஸோ அந்த பப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டு எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து பாதாம் தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த பாதாம் பீட்ரூட்லாம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, அப்படிலாம் ப்ளெயினாக கூட நீங்கள் ஜஸ்ட் அந்த கலரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட இதில் அப்படியே ஜெல்லியாக மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி பவுலியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே போல் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி மோல்டு இருக்குது பாருங்கள், சிலிக்கான் மோல்டு, இதில் பார்த்தீங்கன்னா டைனோசர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுலேயும் ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டி கப்பில் கூட ஊற்றி வச்சுட்டேன். இப்போ 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலாக அந்த டெம்பரேச்சர்லேயே இருந்தாலே போதும். ஸோ குட்டீஸ் வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பெரியவர் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, வந்த உடனே அவரோட வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணிடுவார். ஷூ எடுத்து அந்த ரேக்கில் வச்சிடணும், அப்புறம் பேக் அந்த இடத்துல வச்சிடணும். அதே போல் வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிக்க போயிடுவார். ஸோ இந்த கேப்லேயும் நம்ம குட்டீஸ் கிட்ட ஸ்கூலில் என்ன ஆச்சு, என்ன பண்ண, அதை விட முக்கியமாக நீ என்ன கற்றுக்கிட்ட, வெறும் ஸ்டடீஸ் மட்டும் கேட்கணுன்ட்டு முக்கியம் கிடையாதுங்க. குழந்தைங்களோட ஹோம்ஒர்க் சப்ஜெக்ட்லாம் தானாக சொல்லிடுவாங்க. ஸ்கூலில் புதுமையாக நீ பார்த்தியா, புதுமையாக தான் கற்றுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேளுங்க. இந்த டைம் பற்றி ரொம்ப ப்ரைம் டைம் சொல்லுவாங்க, ஏன்னா குட்டீஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு 8 hours கேப் இருக்கும். நம்மளை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க, நம்மக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குள்ளே ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே எடுத்து அவருக்கு கொடுத்துடலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்சி விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எப்போவுமே கொஞ்சம் டைம் கொடுத்துருவேன் இந்த மாதிரி வாலில் கிறுக்கிறதுக்குன்ட்டு. எல்லோரும் நினைப்பீங்க என்னங்க வீட்டு சுவரில் இப்படி கிறுக்க விடுறீங்களேன்ட்டு. குழந்தைங்கள் இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா சுவர்லையும் குழந்தைங்களை வரைய விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வால் கொடுத்துருங்க அவங்களுக்கு இந்த இடம் அப்படின்ட்டு,
அழகாக நான் கொடுத்துருவேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு, உங்கள் கலரிங்க்கு அந்த என்ன விஷயம் தோணுதோ அவ்வளோ அழகாக வரைவாங்க. இந்த டைமில் அவங்க அந்த ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூர்யா சார் வந்து பசங்க படத்தில் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறமா தான் நானும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நானும் வரைய விட மாட்டேன், பட் கிட்ஸை வந்து வரைய விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ட்டு அந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பொருளுமே குழந்தைங்களுக்கு தானே, ஜஸ்ட்டு வாலில் கிறுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா பெயிண்ட் எடுத்து திரும்ப நம்ம அடிச்சிட்டோம்னாலே முடிஞ்சிடும், அவங்க அப்புறமா திரும்ப திரும்ப அதுக்கு மேலே யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அவங்க க்ரியேட்டிவிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் இந்த பக்கம் வந்து கிவ்அவேக்காக ஒரு சின்ன கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். திரும்ப திரும்ப நான் சாரி கேட்டுகிட்டே இருக்கணும், ஏன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஒரு மூணு விஷயம் முக்கியமான விஷயத்தாலும் டிலே ஆகிடுச்சு. கொடுக்குற கிஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால திரும்ப எனக்கு ரீசெண்ட் பண்ணி திரும்ப வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறமா தான் எனக்கு இந்த பேக்ஸ் பற்றி தெரிஞ்சது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த பேக்ஸ். ஃபஸ்ட்டு நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு பிறகு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்ன்ட்டு. ஸோ அதை நான் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு அது கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணேன். அதை விட இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, அந்த கிவ்அவே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்கம்மில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம்லேருந்து உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது தீபாவளி அக்கேஷனில் உங்களுக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. பட் கூடிய சீக்கிரமே பெரிய லெவலில் வளர்ந்தோடனே கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கிஃப்ட்ஸ் நிறைய கொடுக்குறேன். இப்போ ஒரு 5 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 5 பேருக்குமே இந்த பேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் பற்றி டீட்டெயில்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா போலார் பேக், இது வெஜிடேபிள் பேக். வெஜிடேபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த வெஜிடேபிள்ஸ் வந்து லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. சப்போஸ் யாருக்குனா இது தேவைன்னா கூட நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. சீரியஸாக இந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் வைக்கிறத விட இந்த மாதிரி பேக்ஸில் போட்டு வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். மோஸ்ட்டாக நான் காயெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஒரு 2 டேஸ் தான். பட் இந்த பேக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி நான் காயை ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. சில பேக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து எனக்கு இது மாதிரி ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு வச்சேன். இந்த கருவேப்பிலை, இந்த இஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கண்டிப்பாக ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரியில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும், அதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும் போதெல்லாம் என்னை நினச்சிட்டு இருக்கணுன்றதுக்காகவே இதை நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோக்கு ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தவங்களை நான் இந்த மாதிரி கமெண்ட் பிக்கர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் நான் போட்டு செலக்ட் பண்ணேன். ரிசல்ட்டு டக்குன்னு சொல்லிட்டோம்னா ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. ஸோ கொஞ்சம் எண்டில் வச்சுக்கலான்ட்டு அதுக்குள்ளே நாங்கள் ஒரு மூவிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். மாமா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு மூவிக்கு கிளம்பிட்டு இருந்தோம். குட்டி அதுக்குள்ளே ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவளோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படத்துக்கு கிளம்பிட்டோம். சென்னையில் கோயம்பேடு ஏரியாவில் இருக்கிற ரோஹிணி தியேட்டர் சூப்பராக இருக்குது. நாங்கள் நினச்சோம் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், தியேட்டர் எப்படி இருக்கும்ன்ட்டு தெரியலன்ட்டு. சரி போய் பார்க்கலாம், எப்படி பண்ணியிருக்காங்க, ரெனோவேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலான்னு போனோம். சீரியஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற மால்லாம் போகிறத விட இந்த மாதிரி தியேட்டருக்கு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நாங்கள் அசுரன் மூவிக்கு தான் போயிருந்தோம். மூவி ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு இந்த மூவி பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தார். சீரியஸாக படம் வேறு லெவலுங்க. ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் இருக்கும். நீங்கள் வந்து படம் வந்து இப்படி கூட எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, லைவாக இருந்தது. அதுதான் உண்மையான வேர்டு அந்த படத்துக்கு நான் சொல்ல முடியும். தனுஷோட ஆக்டிங் ஹேட்ஸ் ஆஃப், சீரியஸ்லி செம்மையாக இருந்து அவரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். குட்டிஸ் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதுனால நல்லாவே தூங்கிட்டாங்க. பட் நாங்கள் நல்லா படத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். படம் பார்த்துட்டு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. பட் அதுக்கு முன்னாடி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நான் பண்ணினோம்ல. ஸோ கண்டிப்பாக நான் ரிசல்ட்டை சொல்லிடுறேன். வாங்க அது யார் யாருன்ட்டு வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். நான் இந்த வீடியோக்காக தான் கிவ்அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ
அவங்கள நான் இந்த மாதிரி யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கர்ன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நம்ம இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக உங்கள் கமெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருது, அதில் பிக் பண்ணுறது கூட ரேண்டமாக சிஸ்டமே பண்ணிடுது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது கமெண்ட்டில் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ யார் இந்த ஃபர்ஸ்ட் லக்கி வின்னருன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். முத்து லக்ஷ்மி பிரபு, இவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்காக பொறுமையாக உட்காந்து ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதுவாங்க. அது வேறு யூடியூப்பில் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது, என்னோடய இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நிறைய வீடியோஸ் பண்ணணும் இவங்களுக்காக வேண்டி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் முத்துலக்ஷ்மி பிரபு, உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ செகண்ட் லக்கி வினர் யாருன்ட்டு பார்க்கலாம். அசத்தலாக சமைக்க அம்முஸ் கிச்சன் வாங்க, இவங்களோட வந்து ஒரு யூடியூபர் தான். கங்க்ராச்சுலேஷன் அம்மு, நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க நைஸ் பிளாக் சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இவங்களும் என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட யூடியூப் சேனலும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க போடுற குக்கிங் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக நல்லா சமைச்சு போடுவாங்க. ஸோ இவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் லக்கின் வினர் யாருன்ட்டு பார்க்கலாம். சங்கீதா ராஜா, கங்க்ராச்சுலேஷன் சங்கீதா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் இந்த கிவ்அவேயில் வின் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. கங்க்ராட்ஸ், இட் சூப்பர் வீடியோன்னு போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சங்கீதா. அவங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்களும் அதே மாதிரி தான் யூடியூபும் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூடியூப் நம்ம பேச முடியாது, பட் இன்ஸ்டாகிராமில் நம்ம மெசேஜ் வந்து டக் டக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் நேம் தான், ஷர்மி சமையல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்த லக்கி வினர் யாருன்ட்டு பார்க்கலாம். தேவி தியாகு, என்னடா அதையும் இவங்க பேர் ஒன்றும் வரவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக விழுந்துருச்சு. ஏன்னா இவங்களோட கமெண்ட்ஸும் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ரீஃபாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோட கண்டென்ட் அப்படியே கமெண்ட்லேயே ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கமெண்ட்டை படித்தாலே போதும் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப மோட்டிவேஷன் தான் எனக்கு. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸுன்ட்டு ரொம்ப ரேர் தான், மோஸ்ட்டாக எனக்கு வந்து மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. சீரியஸாக உங்களை மாதிரியான எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்களும் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதே போல் என்னோடய யூடியூப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் தேவி தியாகு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த ஃபிஃப்த் லக்கி வினர் யாருன்ட்டு பார்க்கலாம். மீனா ஸ்ரீதர், ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் கிவ்அவேயில் வின் பண்ணதுக்கு. இவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் என்னோடய வீடியோவை பார்த்துருக்காங்களோ, அதுலேயும் முக்கியமாக மேங்கோ சட்னியோட வீடியோ பார்த்துட்டு தான் உங்களோட ரொம்ப நான் பிடிச்சிருந்தது உங்களோட வீடியோஸ் எல்லாமே. முக்கியமாக அந்த குக்கிங்கோட ஸ்டைல் ரொம்ப யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலான இட்லி தோசை அப்படின்னு ஊற்றிட்டுருக்கிறத விட யூனிக்காகவும் ரொம்ப ஆர்கானிக்காகவும் ட்ரெடிஷ்னலாகவும் செய்யணுன்ட்டு தான் எனக்கு ரொம்ப ஆசை. நார்மலான குக்கிங் சேனல் என்னோடது கிடையாது, மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வே ஆஃப் குக்கிங் தான் இருக்கும், அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த ஜெல்லி கூட பீட்ரூட் போட்டு செஞ்சுருப்பேன். ஸோ யூஸ்வலாக செய்கிறது வந்து எல்லாருமே நிறைய வீடியோஸ் போடுவாங்க, போடுற குக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் குக்கிங்ஸ் எல்லாம் என்னோடது குட்டீஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் அப்படி தான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ் செஞ்சு கொடுக்கலாம்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான் இதில் மோஸ்ட்டாக இருக்கும். எஸ் ஃபைனலி ஹெல்த்தி ஹெல்த்தி குக்கிங் வீடியோ தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் தான். கிவ்அவேயில் வின் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், பட் ரொம்ப ரொம்ப சாரி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நான் கிஃப்ட் கொடுக்க முடியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், அந்த பிளான்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் கண்டிப்பாக அது ஒன் டே நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. சரி, இப்போ கிவ்அவே வின் பண்ணவங்க வந்து எப்படி என்கிட்ட நீங்கள் கிஃப்ட் வாங்க முடியும்னா, என்னோடய மெயில் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், sharmisamil@gmail.com. அதே போல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் அதில் கூட மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட அட்ரஸ் எனக்கு நீங்கள் மெயில் ஐடியில் கொடுங்க, அதுதான் சேஃப் அண்ட் சைட். ஏன்னா கமெண்ட்லலாம் நீங்கள் கொடுக்க வேணாம், நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா அந்த மெயில் அட்ரஸ்க்கு நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தீபாவளி டைமில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறதுல, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ்
அதே போல் நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன், ஏதோ சேஞ்சஸ் பண்ணுனா கூட நான் மாற்றிக்கிறேன். எப்போவுமே பாசிட்டிவாக எதிர்பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தால் மாற்றிக்கணும், ஏதாவது விஷயம் ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் தேவைன்னா அதெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து நான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். அதே போல் தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. இதோட தீபாவளி முடித்த பிறகு தீபாவளி வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.